அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொருளே, நபி தோழர்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான சில பகுதிகளை அதிகமான அளவு இந்த ரம்ஜான் மாதத்தில் பேசணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவ்வளவு படிப்பினைகள் நம்மளுக்கு நிறைஞ்சி கிடக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்க, பலவிதமான திருப்பு முனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்குது. அதுவே இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயங்களாகவும் வந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆச்சரியமாக இருக்கிறது. இறை தூதர் அவர்களுடைய தோழர்களுடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு மிகச்சிறந்த படிப்பனையாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த மது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அவர்கள் கைவிட்ட அந்த ஒரு காலகட்டம், அது எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உண்மையிலேயே வரலாற்றை கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அந்த காலகட்டம் அரேபியாவில் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னாக்கா, அரபுகளும் மதுவும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த அளவுக்கு மது இல்லாமல் அராபியர்கள் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதாவது இங்கே தமிழர்கள் அப்படின்னு வரும்பொழுது இங்கே கல்லும் சாராயமும் எப்படி நல்ல விஷயங்கள் தீய விஷயங்களில் பங்கு பெறுகிறதோ அதே மாதிரி தான் அரபுகள் கிட்ட அங்கே ஏராளமான விஷயங்களில் இந்த மது வந்து அவங்களோட அந்த பங்களிப்பு செஞ்சு கொண்டே இருந்தது. வாழ்க்கை முழுக்க எல்லா அரபு வீடுகள்லையும், அதாவது பெரும்பாலான அரபு வீடுகளில் இந்த மதுவுக்கான குடுவைகள் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல கேன் கேனாக வச்சுருப்பாங்க, பெரிய பானைகளில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. பொதுவாக அந்த சுரக்கா குடுவை இருக்கு பாருங்க, அதில் வந்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க. அவங்க தினமும் அதை அருந்தக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அரபுகளுடைய வாழ்க்கை கலாச்சாரம் இப்படியானதாகத்தான் இருந்தது. எல்லாருமே மது அருந்தினார்களா அப்படின்னு சொன்னாக்க, சில பேர் வந்து விதிவிலக்காகவும் இருந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்காக இருந்தாங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து விதிவிலக்காக இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து விதிவிலக்காக இருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய நபி தோழர்கள் எல்லாமே மதுவில் ஊறி தலைத்தவர்களாகத்தான் இருந்தாங்க. அந்த இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி, இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மதுவில் இருந்து அவங்க விடுபட தொடங்கினாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மதுங்கிறது நபிகள் நாயகம் அவர்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால அவரோடு கலந்து பேச அந்த ஒரு காலகட்டம் வந்து அதிகமாக வரும் பொழுது அவரோடு எப்பவும் இருக்கணும் அப்படின்னு நினச்ச தோழர்கள் மதுவை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. இரவு நேரங்களில் மட்டுமே அந்த மது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மதுவை பொறுத்த வரைக்கும் அதிகமான தீமைகள் தான் அதில் வந்து இருக்குது. என்னதான் உடம்புக்கு உற்சாகமும் சத்தும் கொடுக்கக்கூடிய பானம் அப்படின்னு நம்ம சத்தம் போட்டு பேசினாலும் கூட அது போதைக்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. போதை அதிகமாகவும் உடலுக்கு பயன்கள் வந்து சில இருந்தாலும் அது குறைவானதாகத்தான் இருக்கிறது. ஆகையினால இந்த மது போதை இது மாதிரியான வஸ்துக்களை இஸ்லாம் அறவே விரும்பாமல் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அது தடை செய்ய தொடங்கிய பொழுது அதற்கு ஏற்றபடி வளைந்து கொடுத்து நபித்தோழர்கள் தங்களை தகவமைத்து கொண்டு இஸ்லாத்தில் முழுமையாக நுழைத்து மதுவை மதுவிலிருந்து வெளியே வந்த அந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, உதாரணத்துக்கு இந்த மதுவை பற்றியும் போதையை பற்றியும் குரானில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் வந்து இந்த பேரிச்ச பழத்திலிருந்தும் திராட்சையிலிருந்தும் உணவுகளையும், அதாவது அழகிய உணவுகளையும் மதுவையும் நீங்கள் வந்து உண்டாக்குகிறீர்கள். இவ்வாறே அல்லாஹ் உங்களுக்கு உதாரணத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்ல கூடிய அந்த ஒரு விஷயம். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு நம்ம கூர்ந்து பார்க்கும்பொழுதே பல பேருக்கு புரியும். அழகிய உணவையும் மதுவையும் நீங்கள் தயாரிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்திலிருந்து அழகிய உணவும் மதுவும் ஒன்றல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அதாவது சத்தியம் வேறு அசத்தியம் வேறு அப்படின்னு அல்லாஹ் அங்கே பிரித்து காட்ட தொடங்கிவிட்டான். ஆக மதுவை பற்றி அல்லாஹ் பேசும்போது எல்லாமே அந்த நபி தோழர்கள் வந்து அப்போவே கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மது கண்டிப்பாக ஒரு நாள் தடை செய்யப்பட்டு விடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. பொதுவாக இந்த மதுவை பொறுத்த வரைக்கும், இந்த போதை வஸ்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுடைய உணர்வுகளை மட்டுமே அது மேலோங்க செய்து நம்மளுடைய சிந்தனையை வந்து அது சீரழிக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம கோபத்தில் வந்து மதுவை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம கோபத்தில் போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு உள்ளேருந்து கோபம் மட்டுமே வெளியே வரும். பச்சை பச்சையாக ஒருத்தவங்களை திட்டிக்கிட்டு ஒரு புறம் பேசிக்கிட்டு சில பேர் அந்த போதையில் வந்து அந்த கோபமாக பேசுறது வந்து நம்ம பார்த்துருப்போம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, அவங்க கோபமாக அது குடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் துக்கத்திலையும் கவலையிலையும் மது குடிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் அப்படி பண்ணிட்டேனே, அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமான்னு இவங்க புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த துக்கமும் கவலையும் நிறைந்த நிலையில் அந்த மது அவங்க அருந்திருந்தனால. சில பேர் காமம் தலைக்கு ஏறின நிலையில் அதை குடிக்கும் பொழுது அந்த காம உணர்வு மேலோங்கும். அப்படி மேலோங்குச்சு அப்படின்னு சொன்னாக்கா, தாய்க்கும் தாரத்துக்கும்
தாரத்துக்கும் மகளுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு வந்து நிலைமை போகுது. நம்ம பார்க்குறோம் இப்போ கூட ஒரு பாண்டிச்சேரியில் நடந்த அந்த விஷயம், அது போதை தான் முக்கியமான காரணம். ஒரு சின்ன குழந்தைக்கும் ஒரு வளர்ந்த பெண்ணுக்கும் மனைவிக்கும் கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு போனதுக்கு காரணம் என்னென்னா, அந்த போதை தலைக்கேறின அந்த ஒரு நிகழ்வு தான் காரணம். அது நம்மளுடைய சிந்தனையை சீரழிச்சு செதைச்சு நம்மளுடைய கண்ணியத்தை எல்லாமே சீரழிச்சிரும். இது முழுக்க முழுக்க சைத்தானுடைய வேலை அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அந்த மதுவுடைய தீமைகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் எளிமையாக கடந்து போய்விட முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மதுவிலிருந்து நபித்தோழர்களை வெளியே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மது விளக்கை அவர்களிடம் அந்த மானசீகமாக அமல்படுத்தக்கூடிய அந்த அழகிய முறையை குரான் கையாள்றதை நம்ம வந்து பார்க்குறோம். எப்படி அப்படின்னு சொன்னாக்க, அதாவது பொதுவாகவே இந்த மனநல மருத்துவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, மதுவுக்கு அடிமையானவர்களை உடனடியாக வந்து நம்ம வந்து மதுவிலிருந்து மீட்டு கொண்டு வருவது கடினம், அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிலிருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அறிவுறுத்துவாங்க. அதே மாதிரி தான் குரான் மிக தெளிவாக அந்த விஷயத்தை கையாண்டது. அது எப்படி அப்படின்னு சொன்னாக்க, 4வது அத்தியாயத்தில் 43வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் போதையில் இருக்கும் பொழுது இன்னது சொல்லி தொழுகின்றோம் என்று தெரியாத நிலையில் நீங்கள் தொழ வேண்டாம் அப்படின்னு அந்த நபி தோழர்களுக்கு போதையில் நீங்கள் தொழக்கூடாதுன்னு தொழுகைக்கு தடை போடுது. இந்த இடத்துல நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நேரடியாக போதைக்கு தடை போடலை, நீங்கள் தொழ வராதிங்கப்பா அப்படின்னு சைக்காலஜிக்கலாக ஒரு சின்ன ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு பிஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பண்ணும்பொழுது நபி தோழர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஓ அப்படின்னா நம்ம போதையில் இருக்கும் பொழுது நம்ம தொழக்கூடாது, ஆனால் தொழுகுங்கிறது கட்டாயமான ஒரு விஷயமா எல்லாம் மாற்றி வச்சிருக்கிறதுனால சைக்காலஜிக்கலாக எல்லாம் வந்து எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பகல் முழுக்க அவங்க வந்து தொழுகை அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க அந்த போதையை தவிர்த்து கொள்ளுகிறார்கள், மதுவை தவிர்த்து கொள்ளுகிறார்கள். இரவில் மட்டும் அருந்தக்கூடிய நிலைக்கு அவர்கள் செல்லும் பொழுது இரண்டாம் கட்டத்தை நோக்கி அல்லாஹ் நகர்த்துவதை நாம் பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு சொன்னாக்க, 16வது அத்தியாயத்தில் 67வது வசனம், அங்கே பேரிச்சை மற்றும் திராட்சை கனிகளிலிருந்தும் மதுவையும் அழகிய உணவையும் தயாரிக்கிறீர்கள், விளங்கும் சமுதாயத்திற்கு இதில் தக்க சான்று உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இது இரண்டாம் கட்டம். இதில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நான் கொடுத்த பேரிச்சை பழத்தை வச்சு நான் கொடுத்த இந்த திராட்சையை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான மதுவையும் உணவையும் அதாவது அழகிய உணவையும் தயாரிக்கிறீங்க, விளங்கும் சமுதாயத்திற்கு இதில் அத்தாட்சிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்குமான அந்த வேறுபாட்டை அந்த இடத்துல அல்லாஹ் நுணுக்கமான முறையில் சைக்காலஜிக்கலாக சஹாபா பெருமக்களுக்கு ஒரு அடி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது, ஒரு நாள் இந்த மது மிக நிச்சயமாக தடை செய்யப்படக்கூடிய ஒன்றாக மாறப்போகிறது அப்படின்னு. உடனே பல சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு இந்த மதுங்கிறது பிடிக்கலை, இறை தூதருக்கும் பிடிக்கலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வேக வேகமாக அவங்க வந்து அதிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் இந்த ரெண்டாம் கட்ட வசனம் இறங்கும் பொழுது அவர்கள் பல இடங்களில் அந்த மதுக்களை குறைத்து விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து வரலாறுல படிக்க முடிகிறது. மூன்றாம் கட்டமாக அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க, 2வது அத்தியாயத்தில் 219வது வசனம், மது மற்றும் சூதாட்டம் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள், அவ்விரண்டிலும் பெரும் கேடும் மக்களுக்கு சில பலன்களும் உள்ளன, அவ்விரண்டின் பயனை விட கேடு இவ்வுலகிலும் மறுமையிலும் மிகப்பெரியது அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தை இறக்கும் பொழுது, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன், மது மற்றும் சூதாட்டம் இது ரெண்டுமே கேடுகளும் பலன்களும் கொண்டதாகத்தான் இருக்கிறது, ஆனால் அதிகமான கேடும் குறைந்த பலன்களும் மட்டும்தான் மக்களுக்கு இருக்கிறதுனால இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். இது மூன்றாம் கட்டமாக வரும்பொழுது நபித்தோழர்கள் தங்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து அதாவது மதுவுக்கு அடிமையான நிலையிலிருந்து பெரும்பாலும் வெளியே வந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் யாரும் எதிர்பாராத நிலையில் அல்லாஹ் இன்னொரு வசனத்தையும் இறக்குகிறான். அப்போ இந்த சூழ்நிலையில் கடைசியாக 4வது கட்டமாக அல்லாஹ் சஹாபா பெருமக்களை மதுவிலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை தாண்டி தற்பொழுது அவர்கள் இனி குடிக்கவே கூடாது, அவர்கள் தடை செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மதுவுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நிலையையும் பிரகடனப்படுத்துகிறான். ஏன்னா இவர்களும் இந்த உலகத்தில் எதிர்காலத்தில் வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விதத்தில். அப்போ கடைசியாக மதுவை பற்றி அல்லாஹ் 4வது கட்டமாக இறக்கிய அந்த வசனம் 5வது அத்தியாயத்தில் 90வது வசனம், நம்பிக்கை கொண்டோரே மது சூதாட்டம் பலிபீடங்கள் அம்புகள் ஆகியவை அருவறுப்பானதும் ஷைத்தானின் நடவடிக்கையும் ஆகும், எனவே இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா, இதிலிருந்து முற்றிலுமாக விலகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த மதுவையும் போதையையும் சூதாட்டத்தையும் குறி கேட்கறது எல்லாத்தையுமே தடை செய்கிறான். இந்த வசனத்தின்
மூலமாக இந்த தடை உறுதி செய்யப்படுகிறது. அடுத்த வசனத்திலையும், அதாவது அதே 5வது அத்தியாயத்தில் 91வது வசனத்திலையும் அந்த தடை உறுதி செய்யப்படுகிறது. மது மற்றும் சூதாட்டம் மூலம் உங்களுக்கிடையே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தவும் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவுமே ஷைத்தான் விரும்புகிறான். எனவே விலகி கொள்ள மாட்டீர்களா அப்படிங்கிற அந்த ஒரு வசனம். ஆக இதெல்லாமே ஷைத்தானுடைய செயல்பாடாக இருக்கிறது. இந்த மது, சூதாட்டம், குறி கேட்பது, இது எல்லாமே எதுவாக இருக்குது, விபச்சாரம் உட்பட ஷைத்தானுடைய செயல்பாடு. இதிலிருந்து நீங்கள் விலகிக்க மாட்டீங்களா அப்படின்னு சஹாபா பெருமக்களை எல்லாம் பார்த்து கேட்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக அவர்கள் அந்த மதுவிலிருந்து வெளியே வந்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, வரலாறு மிக தெளிவாக பதிவு செய்கிறது. மதினாவுடைய ஒவ்வொரு தெருவிலையும் இந்த மது ஆறாக ஓடியது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் குடம் குடமாக இந்த மது வந்து சேகரித்து வைக்கப்பட்டிருந்தது. நாள்பட்ட மதுக்களை அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மூங்கில் எடுத்துக்குவாங்க, அந்த மூங்கிலில் ஒட்டகப்பாலில் ஊற்றி வச்சு அதை பறனையில் தொங்க விட்டுருவாங்க. ஒரு 10-15 நாளைக்கு அது எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்து புளிச்ச பாலை அப்படியே குடிப்பாங்க. அது அவர்களுக்கு ஒரு விதமான போதை தரும். ஆக இப்படியெல்லாம் அவர்கள் தங்களுக்கான போதைகளில் பலவிதமான வெரைட்டியை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சி வச்சுருந்த அந்த ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், 3, 4, 4வது கட்டத்தில் தடை செய்யும் பொழுது யாருக்கும் கை நடுங்கலை, யாருக்கும் கோபம் வரலை, யாருக்கும் மன அழுத்தம் வரலை. மிக அழகான முறையில் சைக்காலஜிக்கலாக அல்லாஹ் ரொம்ப தெளிவாக அவர்களை வழி நடத்தி அந்த சஹாபா பெருமக்களை மதுவிலிருந்து வெளியே கொண்டு வந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து வரலாறில் இது சம்மந்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஹனஸ் இப்னு மாலிக் சொல்வதை கேளுங்கள், அபு உபைதா, அபு தல்ஹா, உதய் இப்னு காஃப் ஆகியோருக்கு மது ஊற்றி கொண்டிருந்தேன். திடுமென ஒரு ஆள் வந்து மது தடை செய்யப்பட்டது என அறிவித்தார். ஹனஸ் இழந்து போ, பீப்பாயை கொட்டிவிட்டு வா அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாரு. ஏன்னா மது தடை செய்யப்பட்டுடுச்சு அப்படின்னு. இன்னொரு அறிவிப்பு என்ன வருது அப்படின்னு சொன்னாக்கா, இது மாதிரியான சூழ்நிலையில் சஹாபா பெருமக்கள் உட்காந்து கொண்டிருக்கும் பொழுது மது தடை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு ஓடி வந்து ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள், போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அறிவிப்பாளர் வந்து தெருவில் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே வர்றாரு. அதாவது அந்த தம்பட்டம்னு சொல்லுவாங்கள்ல, கூவிக்கிட்டே வர்றாரு, மது தடை செய்யப்பட்டுடுச்சு, மது தடை செய்யப்பட்டுடுச்சுன்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, எல்லா மக்களும் தங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குடுவைகளை கொண்டு வந்து உடைக்கிறாங்க. அந்த பாத்திரத்தை கூட பயன்படுத்தலை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கும் பொழுது அந்த மதினாவுடைய ஒவ்வொரு தெருவும் முழுக்க முழுக்க சாராய ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. இந்த மதுவிலிருந்து சஹாபா பெருமக்கள் எவ்வளவு அழகாக வெளியே வந்திருக்கிறார்கள், அவர்களை சைக்காலஜிக்கலாக எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையில் வியப்பாகத்தான் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய அந்த மதுவில்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரும் பொழுது மன அழுத்தத்திற்கோ கோபத்திற்கோ கை கால் நடுக்கத்திற்கோ அவர்கள் உள்ளாகவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக நபித்தோழர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்க தகுதியானவர்கள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷால்லா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து விடுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.